பதினொன்று எடுத்துக்குமா பதினொன்று இந்த பத்தரை ஒம்பதுரை டு பதினொன்று இருக்குல்ல இந்த கேப்பு டைம் இருக்குல்ல டிஸ்கஷன் பண்ணுறீங்களா அப்படியா இன்னைக்கு என்ன டிஸ்கஷன் ஃபுல்லா சந்தேகம் தெளிஞ்செடுத்தா அது தமிழ் நல்ல அதில் என்னென்ன நீங்கள் பஞ்ச் லைன்லாம் நோட் பண்ணிக்கோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்குது எப்படி என்ன ஹோம்ஒர்க் எப்படி சொல்கிறேன்னா என்னென்ன விதமான உதாரணங்கள்லாம் பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு ஒரு செக்ஷன் எடுங்க பஞ்ச் லைன்லாம் ஒரு செக்ஷன் எடுங்க அந்த எப்படி இந்த தாட் வந்து கொண்டு வராருன்னு ஒரு செக்ஷன் எடுங்க நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கஷனை தவிர டிஸ்கஷனை ஏதோ குடும்பக்கு அதெல்லாம் வந்துடும் எப்படியும் அது ஐயோ என் மருமகன் ஒரு பிரச்சனை இது என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்துடும் எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தில் வந்துடும் அது நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்த சப்ஜெக்ட் படிக்க 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 ஒரு பேப்பர் நோட் அந்த நோட் புக் என்னென்ன பாடலில் என்னென்ன உதாரணம் பயன்படுத்துகிறார் எக்ஸாம்பிள் இப்போ மறுக்கடை நியாயம் தூணா நியாயம் அப்புறம் என்ன கண்ணாடி அதே போல எல்லா உதாரணம் இந்தந்த பாடல் நம்பர் உதாரணங்களை எழுதிக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண சரி இதே ஒவ்வொருத்தரும் டீம் டீமாக உட்காந்து இந்த உதாரணங்கள்லாம் எடுத்து எழுதிக்கோ எழுதிக்கோ அடுத்தது வந்து ஒரு பஞ்சு லைன் அதை வந்து பேசாமல் காட்டும் வேதம் பஞ்ச் பஞ்சாக இருக்கும் கற்க கசடரை அந்த மாதிரிலாம் அந்த ஒரு ஒரு பஞ்சு இருக்கும் இவ்வளோ பெரிய லைனை நம்மளால் பண்ண முடியாது இரண்டு மெய் மறைகள் பொய்யாது எவ்வளவு அது ஒரு பஞ்சில் என்ன எக்ஸாம்பிளாக எடுங்கோ அதுக்கப்புறம் கேள்விகள் எத்தனை இதுவரை கேள்விகள் எழுதுங்க வரையும் பார்த்துருக்கோம் நீங்களா கேள்வி எழுதிங்க நீங்களா ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா போயிட்டு போட்டு எழுதிக்கூடாது கூடாது இதுவரையும் என்னென்ன படித்தார் வேதங்களுக்கு எட்டுமா எட்டாதா மனதுக்கு எட்டுமா எட்டாதா அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்விகள் இத்தனை கேள்விகள் படித்தோம் இவ்வளோ என்ன பெருசாக என்ன மறைகள் பொய்யா அது கேளாய் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்கிறதுக்காக அது அப்புறம் எந்தெந்த உதாரணங்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் ஸோ உதாரணங்கள் பஞ்சு லைன்ஸு கேள்விகள் இது மூணும் நீங்கள் எழுதி ஒரு ஒரு குரூப் குரூப்பாக எழுதி நீங்கள் எழுதி கொடுங்க கடைசியில் நான் உங்கள் புக்கில் டிக்கு போட்டு சைன் போடுறேன் உங்களுக்கு குட்டு வேணுன்னா கொடுங்கோ இல்லைன்னா வேணான்னா விடுங்கோ நான் வெரி குட்டு போடுறேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி அப்போ இந்த நோட் புக்கு இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வச்சுக்கோங்க எந்தெந்த உதாரணங்கள் இதுக்கு பயன்படுது இப்படி தான் அது செக்ரிகேட் பண்ணி படிக்கிறது ஒரு படிப்பு வந்து இப்படி பண்ணுறது ஏன் சொல்கிறேன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு இந்த ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸ் கஷ்டம் நான் வந்து ஹேண்டில் பண்ணுங்க டீச்சர்ஸை அப்புறம் சொல்ல சோஷியல் சயின்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எடுத்து எழுதிங்கோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எடுத்துக்கிங்க அதுக்கப்புறம் வருஷங்கள் வருஷங்கள்லாம் எடுத்து எழுதிங்க இயர்ஸ் வரும் அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் எழுதுங்க ஒரு 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 இன்சு சோஷியல் சயின்ஸ்னால் என்ன ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்டில் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஒரு செக்ஷன் எழுதிங்கோ வருஷங்கள் எழுதிங்கோ கேரக்டர்ஸ் எழுதிக்குங்கோ இப்போ ராமானுஜர் இப்போ வந்து பக்தி மூமெண்ட்டை ராமானுஜர் ஆதிசங்கர் ராமானுஜர் மதுனா ராமானுஜர் மா ஆதிசங்கர் எயித்து செஞ்சுரி ராமானுஜர் டென்த் செஞ்சுரி லெவன்த்து செஞ்சுரி மதுவாச்சர் தேர்ட்டீன் செஞ்சுரி ஸோ அந்த கேரக்டர்ஸு அதுக்கு தகுந்த இயர் இது ஒன்று எழுதிங்கோ இது எழுதி முடிச்ச பிறகு என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம் இந்த புஸ்தகத்தில் அது தனியாக எழுதிக்கோ என்னென்ன இன்சிடென்ட்டு ஒரு நாலு இன்சிடெண்ட் எழுதிக்குங்க அவ்வளோதான் ஒரு பாடம் ஓவரு இப்போ படி படி படினா படிக்காது அந்த இதை வச்சு பீஸாக கழித்துட்டு சொல்லுங்க கழித்துட்டு பூட்டிடுங்க அதுதான் படிப்பு முடிஞ்சு போச்சு சிலபஸ் ஓவரு இப்போ நீங்கள் வந்து சொல்லிக்கினே தான் அப்படின்னு பசங்க தான் சொல்கிறேன் ஹோம் ஒர்க் இதெல்லாம் முதல்ல பீஸாக கழிட்டு கவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றும் கோத்துட்டா அந்த டாபிக் வந்தவ்ளோதான் சப்ஜெக்ட் ஓவர் இது மெத்தடு எப்படி வந்தால் தருவோம் பண்ணுறது இல்லைனா படிக்க படிக்க அதே படிக்கும் இது வந்து செக்ரிகேட் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிள் எடுங்கோ பஞ்சலைன் எடுங்கோ அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எடுங்கோ போதும் ஆன்சர் வேண்டாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஆன்சர் கொஷின் மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ இத்தனை விதமான கேள்விகளுக்கு பதில் நாம் படித்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெளிவாயிடும் வெறுமனையே படிக்கிறத விட நீங்கள் நாளையிலேருந்து அந்த அந்த மாதிரி டிஸ்கஷனை விட இந்த மாதிரி குரூப் குரூப்பாக போட்டுருணும் நான் என் பேச்சு வந்து எட்டி பார்க்கறேன் டைம் இருந்தேன் ம் கடைசியில் உங்களுக்கு எல்லாம் அந்த நோட் புக்கில் கொண்டு தரேன் அதை நான் பார்க்குறேன்னு இல்லையோ கடைசி பேஜை மட்டும் காட்டுங்க நான் கொடுக்கணும் அந்த மாதிரி படிக்கலாம் அப்போ படித்து முடித்த உடனே ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லை ஒரு வாரம் உட்காந்து படிக்கிற இவ்வளோ விஷயத்தை எதுவுமே இல்லாமல் போகக்கூடாது ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ம் பதினோரா பாட்டு எடுத்து கண்ணாடிக்குள் ஒரு முகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின் மனோவருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ம மகனை இத்தைத்தான் என்றோ ஞானமென்பார் உருக்கிய தரா நீர் நானா உருவங்கள் ஆனால் போல் விருத்திகள் கடபடாதி விடயமாய் பரிணமிக்கும் அறுப்பல விடயமெல்லாம் ஆபாசம் தோற்றுவிக்கும் இருட்டினில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருள் பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பருதி காணச் சென்றிடின் கண்ணே போதும் விரிகின்ற சகத்தைக்கான காண விருத்தியும் பலமும் வேண்டும் உருகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே விருத்தியும் பலமும் கூடும் விகாரமே என்பார்கள் கருத்தழு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனதிற்கு வருத்திய பலமாமிந்த மனதிற்கு எட்டாது கண்டாய் அறுத்தம் இப்படி என்று ஐயம் மகண்டனி தெளிந்திடாயே வஞ்சமில் பரமார்த்த குருவே சொன்ன இது இப்படி இருக்கு வஞ்சமில் பரமார்த்த குருவே வஞ்சகம் இல் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன் இனிவோர் வச்சனம் கேளீர் சஞ்சலம் மற்ற கண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரமாவதன்றோ சமாதி யோகம் உஞ்சலை ஒத்தலைவது தன் சுவாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் வத்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே கருது மனோகுணம் மூன்றாம் ஒன்றில் ஒன்று கதித்து எழுந்தால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும் தருமம் மிக சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத் உண்டாம் மறுவு ரசோகுணமாகில் உலக தேகவாதனையாம் சாத்திரவாதனையுமாகும் அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே மனது சத்துவ சத்துவஸ்வரூபம் மற்ற இரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாது குணமும் ரசோ குணமும் சமைக்கும் பின்னை கணபரிணாமம் சலனம் போம் போனக்கால் கலங்கமற்று நின்ற ஆகாசம் போலும் நினது உளம் அப்படியாம் அப்பிரமத்து ஒன்றாய் நிறுவிகல்ப சமாதியிலே நிற்கும் தானே மனசு வந்து இப்படி அழைப்பாய் கொண்டிருக்கிறது மனசு எப்படி வந்து பிரம்மத்தில் நிலை நிறுத்துவது குணங்கள் மூன்று சத்துவ ரஜஸ் தமஸ் ஒன்று ஒன்று கதித்தேழு ஒன்னு கீழப்பனம் என்னோட மேலவரம் எப்படியே போய் கொண்டிருக்கிறது ஆனால் நேச்சர் என்ன மனது படைப்பிலேயே அதனுடைய நிலை என்ன சத்துவம் தான் அதனுடைய நிலையை சத்துவகுணம் சுத்தமான நிலைத்த நேச்சர் நிஜமான நேச்சர் தமோ குணமும் ரஜோகுணமும் வந்து சேர்ந்தது வந்து சேர்ந்தது எப்படியும் போயிடும் அது போக்க வைக்கணும் அவ்வளோதான் அந்த நிஜ நிலையை கொடுத்தா ரீஎஸ்டாப் சொல்கிறோம் அது தர்ம ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் திரும்ப அது மாதிரி நல்லா இருந்தது ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒரு அவதானம் இல்லாமல் இருந்துட்டோம் ஒரு ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் இருந்ததுனால அந்த மாதிரி ஆகிடுது இப்போ திரும்ப அந்த மாதிரி வரும் இப்போ திருவள்ளுவர் வந்து இப்படி இருந்தார் அப்படின்னா திரும்ப இப்படி வராரு அந்த கலர் போட்டுக்கொண்டு வர்றாருல்ல காவி துணி போட்டுக்கொண்டு வரல இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இப்போ என்ன திடீர்னு அவருக்கு காவி கலர் மாற்றிட்டீங்க இல்லை அவர் முன்தில காவியில் தான் இருந்தார் அவர் கொடுமை போட்டு பொண்ணூல் போட்டு அப்படி தான் இருந்தார் நடுவில் மாற்றிட்டாங்க வந்து சேர்ந்தது போயிடுது திருப்பியும் ஒரிஜினல் சித்திக்கு வந்துடுது அதை போல் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுடுது அவ்வளோ அவ இங்கே கேட்குறேன் என்ன திடுத்துடுப்புண்ணு இல்லை இல்லை அது ஒரிஜினலே அதுதான் அது அப்போது இரு குணம் அதோட நிஜஸ்தித்தி நிஜஸ்தித்தி திரும்ப சத்துவ குணத்துக்கு வந்து கொண்டு சேரும் ஏன் இது வேலை மெனக்கிட்ட வந்து சஜோகுணம் தம்போ குணத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி சத்துவ குணத்தில் ஏன் கொண்டு வந்து சேர்க்குறேன் சத்துவமானால் அது தெளிந்த ஆகாசம் போல வந்து பிரம்மத்தில் ஐக்கியப்படும் அப்போ நிர்விகல்ப சமாதி கைகூடும் அதனால இவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு மனிதன் குருதேவ் சொல்லுவார் இந்த குழந்தைங்களுக்குலாம் அம்மா அப்பாவுக்குலாம் ஒரு ஒரு மெசேஜ் சொல்லுவார் நாட் ஓன்லி இன்வெஸ்ட் ஆன் த சைல்டு ஆல்சோ இன்வெஸ்ட் இன் த சைல்டு என்பது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த சைல்டு இன் த சைல்டு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு துணி மனைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க புஸ்தகம் வாங்கி கொடுக்குறீங்க எல்லாமே வாங்கி கொடு வெளியில நிறைய ஷூவும் அதுவும் அதுவும் துணி என்னென்னமோ ஸ்டைலில் வாங்கி கொடுக்குறீங்க எல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்குறீங்க பிரயோஜனம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்டைல்னு சொல்லுவது கல்ச்சர் எஜுகேஷன் திங்கிங் ஸ்கில்லு ஸோ நம்ம பர்சனாலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஜென்மத்துக்கு கூட வருது வெளியில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சும்மா ஒரு சுக சாதனங்கள் தானே அதனால் அதை கெட்டு குட்டிச்சு தான் போகுது நான் பட்ட கஷ்டம் என் புல்லை படக்கூடாதுனே குட்டிச்சவரை ஆக்கிடுறாங்கோ இவங்க எல்லா வீட்லையும் அப்படி தான் நடக்குது நீ பட்ட என்ன கஷ்டம் பட்டு உனக்கு பணத்தோட அருமை தெரியுதோ அது உன் பிள்ளைக்குன்னு தெரியணும் இல்லை அப்போ தானே அது ச செலவு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நான் புட்டது என் பட்டது என் புள்ள படக்கூடாதுன்னு வாங்கி 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 கொடுத்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு பெப்சி குளிச்சுட்டு அறுபது வயசு முப்பது வயசில் அறுபது வயசு மாதிரி நிற்காது எல்லாம் சுகபவங்களை கொடுத்து 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 குட்டிச்சவராக்கி வச்சு சரி இப்போ என்ன அப்படின்னா ரஜோகுணம் தமோ குணம் இருக்கு பாருங்க அது எங்கே இருந்து வந்து சேர்ந்தது அது இல்லாமல் போகும்போது நிஜநிலையை அடைந்த இந்த சத்துவகுணமுடைய மனம் பிரம்மத்தை அடைகிறது பிரம்மத்தை அடைக்கிறது நிர்விகல்ப சமாதி உண்டாக்குறது இப்போ நிர்விகல்ப சமாதி சமாதி நம்ம கேள்விப்பட்டோம்ன நிறைய கேள்விப்பட்டோம் நம்ம எங்கேயாச்சும் இப்படி உட்காந்து நிறுவிகல்பு சமாதி வந்தால் போல சில நேரத்தில் ஃபீலிங் வருது நமக்கு வரும் நிறையா பொங்கல் பூரி சாப்பிட்ட உடனே அது வரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டோம் அது சில நேரத்தில் நமக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்தால் போல ஒரு ஃபீலிங்லாம் வரும் அடிக்கடி வரும் அந்த காலையில் ஒரு மாதிரி அந்த மார்கழி மாதம்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு திருப்பாவை அவங்க அவங்க தான் பாடுவாங்க திருப்பாவை அவங்க பாடுவாங்க நம்ம கேட்டு வருவோம் என்று பா கேட்டுகிட்டு வந்தேன் ஒரு தெய்வீகமாக இருக்குது அந்த சூழ்நிலைகளில் ஒரு ஒரு வாரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் அதனால் ஞானி மாதிரி ஆனால் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை கடவுள் அமைதியான வாழ்க்கை கொடுத்தா என்ன கொடுத்துட்டு உள்ளே போனால் சண்டை வந்துடுது சில நேரத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் அப்படியே அமைதியாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம நாலு ஸ்லோகமாக படித்து அந்த பூஜை ரூமில் விளக்கலாம் ஏற்றி இது அகர்பத்தில் வச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டு அங்கே போய் அப்படி உட்காந்தோன்னே அப்படி கிட்டத்தட்ட அது ரியலைசேஷன் மாதிரி வந்துடும் சாட்சா்கார மாதிரி அப்படியே தியானத்தில் உட்காந்து டைம் பார்த்தா ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது எழுந்து பார்த்தோம் என்னன்னு கேட்குறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து நிர்விகல்ப சமாதி வாய்ச்சி நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தா தூக்கம் சரிங்க டயர்டாகிட்டு அப்படி உக்காந்து அப்படி இருட்டு ரூமு எழுந்து பார்த்தா ஆஃப் அன் அவர் சுக்கம் அப்படி ஒரு சுக்கம் உலகமே மறந்து போன ஒரு ஸ்திதி அப்படி நம்ம தப்பாக நினச்சக்கூடாதான் சில நேரத்தில் அப்படிலாம் ஆகும் அந்த மாதிரி ஆகும் சில பேர் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ரெண்டு மணி நேரம் அப்படியே உக்காந்தார் அப்படியே அசைவற்று உட்காந்தார் ஆனால் இப்போ வெளியில் பண்ணுற சேஷ்டெல்லாம் ஓவராக இருக்கும் இது வெறியும் உலகத்தில் வாழும்போது இவ்வளோ சேஷ்டாக இருக்குது இது நிறுவிகல்ப சமாதி வந்தால் மாதிரி இருக்கு இது சேஷ்டிகளை பார்த்தாலே தெரியுது தூங்கியிருக்கு அப்படின்னு ஆழ்ந்த உறக்கம் வேற நிருவிகல்ப சமாதி நிருவிகல்ப சமாதி ஞானத்துடைய முதிர்ச்சி நிலை அது ஞான நிலை ஒளிமயமாக இருக்கக்கூடியது தூக்கம் வந்து இருள்மயம் கிட்டத்தட்ட ரெண்டுலுமே உலகம் இல்லாமல் போகிறதுனால இது போல அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்ஸ் உண்டு அது அப்படி இல்ல சத்துவகுணம் மனசு வந்து அந்த பிரம்ம ஆகார விருத்தியாக மாறும்பொழுது சமாதி உண்டாகிறது சமாதிக்கு என்ன வித்யாரண்ய சுவாமிகள் என்ன சொல்றாரு ஞாத்ரு ஞான ஞே மூன்று இருக்கு ஞாத்ரு நாம் தெரிந்து கொள்பவன் ஞானம் அப்படின்னா நமக்கு உண்டாகின்ற அறிவு ஞானம் ஞேயம் அப்படின்னா அறியப்பட வேண்டிய வஸ்து அறியப்படக்கூடிய வஸ்து ஞேயம் அறிபவர் ஞாத்ரு அந்த அறியக்கூடிய பொருளுக்கும் அறிபவருக்கும் உண்டான இடைப்பட்ட அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கோ அந்த கனெக்ஷனால் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா ஞானம் ஏற்படுது அறிவு அப்போ ஞாத்ரு ஞான ஞேய அப்படின்னு மூன்று இது வந்து திரிபுட்டின்ற மூன்று விதமான என்ன ஒரு நிலைகள் மூன்று இருக்கிறது எந்த ஒரு அறிவுலையும் இந்த மூன்று இருக்கணும் அறிபவன் அறியக்கூடிய பொருள் அறிவு மூன்று இது வந்து சொல்லுவாங்க டெக்னிக்கல்ல தியாத்ரு தியானம் பண்ணுவேன் தியாத்ரு தியானம் தியாத்ரு தியானை பரித்தெச்ச கிரமா தியூபகா கோச்சாரம் தியேயம் அப்படின்னா அந்த பொருள் எந்த பொருளை நாம தியானம் பண்ணிக்கிறோமோ அது தியேயம்னு பேர் தியானத்தை விட்டு தியாத்ரு தன்னை விட்டு தான் செய்கின்ற விஷயத்தையும் விட்டு எந்த ஒரு பொருளை இவன் தியானிக்கிறான்னு தியானி பொருளாக மாறிவிடுகிறான் பண்ற மாதிரி இதுக்கு பேர் சமாதி அபிதீயத்தை சமாதி அபிதீயத்தை இதுக்கு சமாதின்னு பேர் அந்த திரிபுடிகள் நிலைக்கு பேர் சமாதி சமாதி அப்படியே நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு வராது ஆரம்பத்தில் நான் தியானம் செய்யணும் உட்கார்ந்தான் தியானிக்கக்கூடிய வஸ்து அந்த பிரம்மம் இந்த பிரம்மத்துல மனதை செலுத்துக்கிறான் பாருங்க இந்த மனம் பிரம்மத்தில் இருக்க லயமாயி பிரம்மரூபமாக மாறுகிறார் மனம் வந்து பிரம்மத்திலேயே ஒன்று படிக்கிறது அங்க தியாதா இல்லை தியாத்ரம் இல்லை தியானம் இல்லை தியேயமாக மாறிவிடுகிறான் எந்த பொருளையும் அவன் தியானம் செய்தானோ அந்த பொருளாகவே மனம் மாறிவிடுகிறது இதுக்கு பேர் சமாதின்னு பேர் அந்த நேரத்தில் தீபம் வந்து சித்தம் அந்த நேரத்தில் தான் சித்தம் வந்து காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போல் இருக்கிறதா திருப்புடிகள் அற்ற நிலை இருக்கு பாருங்க அதுக்கு வந்து நிறுவிகல்ப சமாதின்னு பேர் திரிப்புடிகள் இருக்குது அந்த திரிபுடிகள் அற்ற நிலைக்கு போகிறது போகிறோம் பாருங்க நிறுவிக்கலைப்போ சமாதி ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம அமர்ந்து கொண்டு நான் தியானம் செய்கிறேன் தியானிக்கக்கூடிய பொருள் பிரம்மம் தியானம் எனக்கு சித்தியாகுது நான் தியானிப்பவன் நான் தியானம் செய்கிறேன் தியானிக்கப்படுகின்ற வஸ்து பிரம்மம் இந்த திரிபுடிகள் இருந்து கொண்டு வெளி உலக சிந்தனைகள் எல்லாம் அற்ற ஒரு நிலை இருக்குது திரிப்புடி இருக்குது ஆனால் வெளி உலக சிந்தனைகள் எதுவும் இல்லை வெளி உலக விஷயங்கள் எதுவும் வந்து நம்மளை பாதிக்கல ஆனால் அப்படியே அந்த தைலதார மாதிரி போதை சிந்தனை இதுக்கு பேர் சவிகல்ப சமாதின்னு பேர் சவிகல்ப சமாதியில தியானம் தியாத்ரு தியம் இது மூன்றும் இருக்கும் ஆனால் வெளி உலக சிந்தனை டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை ஆனால் திரிபுடைக்கு நான் தான் தியானம் செய்கிறேன்னு உனக்கு தெரியுது தியானிக்கக்கூடிய பொருள் அப்படியே தியானத்துக்கு தியானம் செய்து கொண்டிருக்கிறான் நான் செய்கிறேன் அந்த பொருள் இது நடக்கிறதுன்னு செய்து கொண்டிருக்கான சவிகல்பம்னு பேர் விகல்பத்தோடு கூடியது திரிபுடி இருந்தால் சவிகல்பம் திரிபுடிகளை தியாத் மறைஞ்சி போச்சு தியானம் மறைஞ்சி போச்சு இது ரெண்டும் மறைஞ்சு தியேயமாக அந்த பிரம்ம பிரம்மாகார விருத்தியில் அப்படியே அதுலேயும் மனசு எழுந்துட்டான் பாருங்கோ அதுக்கு பேர் சவிகல்பம்னு பேர் அப்ப நிர்விகல்பம்னு பேர் சவிகல்பத்தில் திருப்பூடி இருக்கு நிர்விகல்பத்தில் திருப்பூட்டி இல்லை அவ்வளவுதான் வேற ஒன்னு சவிகல்பம் வந்து பிராக்டிஸ் வந்து பலம் அப்போ இந்த தியானத்தில் வந்து சவிகல்பத்தை அடைந்து சவிகல்பத்தின் மூலமாக நிர்விகல்பத்தை போய் சேர்கிற பாருங்க அப்ப எப்பொழுது இது சாத்தியமாகும் அப்படின்னா சுத்தமான சத்துவ குணம் மனசு இருந்தால்தான் சாத்தியமாகும் மனம் வந்து சத்துவத்திலேயே இருக்கும்போது தான் சாத்தியமாகும் தமோ குணம் வந்தால் முடியாது வேறு விதமாக இழுத்துட்டு போயிடும் குணம் வந்தால் வேதமாக இழுத்து போயிடும் அப்போ அந்த கண்டாமினேட்டட் மைண்டு இந்த மனசு வந்து அசுத்தமாக கலுஷிதமான மனசில் வந்து இது சாத்தியம் இல்லை அதனால் மனசை முதல்ல தயார்படுத்துகிறான் அந்த மனசை தயார்படுத்துறது என்ன சத்துவ சத்துவ குணத்திலேயே நினைநிறுத்து கொண்டு ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் அகற்றுவது தான் மன தூய்மைன்னு பேர் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அழகு வருங்க அந்த மனது மனதிடத்தில் மாசு இல்லாத நிலை வரதான் எல்லா தர்மங்களுடைய பிரயோஜனம் என்றார் ஆக்குள்ள நீரைப்பீரை மற்றதெல்லாம் சும்மா டம்ப ஷோ கேஸ் அப்படின்னார் மற்ற எதை பண்ணாலும் ஷோக்கு தான் பண்ணிட்டுருக்க மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் செய்யக்கூடிய எல்லா தர்மங்களும் அந்த மனதினிடையே தூய்மையை கொண்டு வருவதற்காக அப்படின்னு மன என்ன ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் அகற்றுவது ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் தான் மனத்துக்கண் மாசில நாதன் அதுதான் சகர தர்மங்கள் இல்லை விரதம் இருந்தாலும் சரி ஏகாதசி விரதம் இல்லை சிவராத்திரி விரதம் இல்லை வந்து சேத்து சேத்து தரிசனம் பண்ணுறோம் இல்லை வந்து கங்கா சாகர் போகிறோம் ஹரிதுவாரம் போகிறோம் கங்கா ஸ்நானம் பண்ணுறோம் இந்த யாகம் பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் என்னென்ன விதமான விரதங்கள் பண்றமோ எல்லா விரதங்கள் அனுஷ்டானங்களே சர்வே மனோ நிகரக லக்ஷணாந்தா எல்லாம் இந்த மன தூய்மைக்காக தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இந்த மன தூய்மை அடைந்து சவிகல்பத்தை செய்து நிர்விகல்பத்தை அடைய வேண்டும் அதுக்கு தான் இவ்வளோ பாடும் அடுத்த அந்த பாட்டில் சமாதிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அழகாக கொடுக்குறார் ஒரு எக் கொடுக்குற அந்த ஒரு ஒரு உதாரணம் சமாதி இருக்கு பாருங்க சவிகல்பத்தில் திரிபுடி இருக்கு நிர்விகல்பத்தில் திரிபுட்டி இல்லை அவ்வளவு கிளியர் இந்த சவிகல்பம் மட்டும் சாதனை தானே நம்ம வந்து தியானத்தில் உட்கார்ந்து கிருஷ்ண பரமாத்ம சொல்றோம் தியான யோகத்தில் மனசஞ்சலம் தத்தஸ்ததோ நியம் ஏ தத்தா நயே நிஜஸ்வரூபத்தில் உன் மனதை செலுத்துவாயாக அப்படி தானே இங்கே ப்ராக்டிஸ் சொல்கிறார் அப்படி வெளி உலகத்தில் போகின்ற மனதை அடக்கி கொண்டு வந்து அந்த பிரம்மத்துவத்திலேயே தன் சொரூபத்திலேயே நிலைக்கிறாம்ப செய்கிறான் பாருங்க இது எப்படின்னா ஒரு மரம் இருக்குங்க மரம் வந்து ஒரு ஒரு கிளை இருக்குது இந்த கிளை இப்போ இப்படி போகிற கலையை நம்ம போய் அப்படி மேலே பிடிச்சி இப்படி இழுக்கிறோம் பாருங்கோ போகின்ற கலையை இப்படி பிடிச்சி இழுக்கிறோமே அப்படியே இந்த கலையை பிடிச்சுன்னு இருக்கோம் அப்போ அந்த கலை வளைஞ்சிருக்குல்ல மருத்துவ கலை வளைஞ்சிருக்கு இது வந்து சவிகல்ப சமாதி போல இருந்தது சவிகல்ப சமாதியில் நம்ம ஒரு மோ மேலே போகிற கலையை பிடிச்சி தொங்கும் போது நம்ம எந்த எவ்வளோ நேரம் பிடிச்சுட்டு இருக்கோம் ஒரு நேரம் வளைஞ்சிருக்கும் விட்டால் போயிடும் சவிகல்பம் ஓகே நிறுவிகல்ப என்னென்னா இப்படி அந்த போகிற கலையை இப்படி இப்போ அப்படியே ப்ராக்டிஸில் வச்சிருமே இந்த கலையை இந்த கையை எடுத்தாலும் அந்த கலை வளையாமல் இருக்குது இது நிறுவிகல்ப சமாதி அது ஆட்டோமேட்டிக்காக அது தியாத்ரு தியானம் முடிஞ்சு தேயமாக மாறிடுது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துடுது அப்போ சித்தநிலை வந்து சித்த நிலை சவிகல்ப சமாதி வந்து பிரயத்ன நிலை பிரயத்னம் செஞ்சு கொண்டே இருக்கு இது என்ன கட்டங்கள் பாருங்கள் முதல்ல இங்கே பாருங்கள் முதல்ல சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் முதல்ல மாறணும் அதுக்கப்புறம் அவன் மனதை தன்மை அடையணும் அவன் சமூக குணத்துலேருந்து வெளியில் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரஜோ குணத்துலேயே வெளியில் வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் வந்து அவன் தியானத்தை உட்காரணும் அதுக்கு உடல் ஒத்துழைக்கணும் அதுக்கு முன்னாடி மூட்டு வழி வந்துருச்சுன்னா முறிஞ்சு போச்சு மூட்டு ஆப்ரேஷன் இந்த பக்கம் ஒத்து போது அந்த பக்கம் ஓடி போகுது சேரில் கூட உட்கார முடியாது கீழே உட்கார் தியானத்து இது பத்மாசனம் போட்டு உட்கார் இதுக்கு முன்னாடி இந்த இந்த உடல் ஒத்துழைக்கணும் மனசு இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் வாழ்க்கை முறையை மாற்றணும் இதெல்லாம் முடிஞ்சு தயார்படுத்தி வீட்டில் பிரச்சனைலாம் எதுவும் இருக்கக்கூடாது இது வேற இருக்குது நம்ம இண்டிவிஜுவலாக தயார்படுத்திக்கணும் வீட்டு பிரச்சனை வேறு வீட்டு பிரச்சனை இல்லை சமூக பிரச்சனை இல்லை நாட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் இல்லை ஓரளவுக்கு அமைதியாகி சாந்தி 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 பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்த நிறுத்தி இந்த இடத்துல இப்படி முயற்சி பண்ணும்போது வெளி உலக சிந்தனைகள் அற்று இந்த மனமானது ஸ்வரூபத்தில் போய் நாடுது பாருங்கோ அந்த நாட்டம் அங் அந்த லெவலில் ஒருதே உழப்பிற்கு அடினா தியாத்ரு தியானம் தியேயம் எதுலேயும் செலுத்தாத அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் அப்படின்னு சொல்றாங்க கீதையில் வேற ஒன்றுலேயும் செலுத்தாத மனதை உடையவனாக எதுலேயுமே செலுத்தாத மனதை உடையவனாக இந்த சவிகல்பத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் அப்புறம் நிர்விகல்பம் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறப்ப ரொம்ப அழகழகாக வருது பாடங்கள் எவ்வளோ சூக்மத்தன்மை எவ்வளோ சாதனை பண்ணியிருந்தால் அந்த உச்சக்கட்டத்தில் ஏறுவான் அந்த சமாதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறுவோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது விளங்கிய தன்மயமாகி அவேதமாகி விகற்பமின்றி நிறுவிகற்பம் ஆனால் போல் அளந்து அறியப்படா அறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியமான உளம் தெளிந்தபடி இருந்தால் உலகம் எங்கே உழைவு எங்கே என்று சங்கை ஒழிந்திடாயே ஒழித்திட அங்க வந்து வந்து அறியப்படா அளந்து அறியப்படா யாப்படும் கலங்கமற்ற கண்ணாடி தன்முன் ஒரு கண்ணாடி கலங்கமற்ற கண்ணாடி இல்லை பெரிய கண்ணாடி வச்சு கலங்கம் இல்லாத கண் புது கண்ணாடி தன்முன் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வேறு ஒரு கலங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது இது ஒரு கண்ணாடி இங்கே நிற்கிறது அதே சைஸில் இன்னொரு கண்ணாடி கலங்கமற்ற கண்ணாடி கொண்டு வந்து இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்துறோம் இது எப்படி பாருங்க விளங்கிய தன்மயமாகி அபேதமாகி அந்த கண்ணாடி இந்த கண்ணாடியில் தெரிஞ்சு இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி தெரிஞ்சு அந்த கண்ணாடி இந்த கண்ணாடி அப்படியே மாற்றி மாற்றி தெரியுது ஒரு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வச்சா என்ன ஆகும் இது 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 ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கிறது இல்லை இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இதில் போகுது இதனோட ரிஃப்ளெக்ஷன் இதில் போகுது அப்படின்னா அபேதமாகி ஒன்றாகி அழகான எக்ஸாம்பிள் கலங்கமற்ற கண்ணாடி தன்மோன் வேறு ஒரு கலங்கமற்ற கண்ணாடி காட்டும்போது விளங்கிய தன்மயமாகி அபேதமாகி தன்மையாக அது அதுவாகி அபேதம் இரண்டு இரண்டற்றதாகி விகற்பமின்றி எந்தவிதமான விகற்பம் இல்லை அதில் வந்து ஒரு விகற்பமே பார்க்க முடியாது ஒரு சலனமே இல்லை விகற்பமின்றி நிர்விகல்பம் ஆனால் போல விகற்பமின்றினா நிர்விகல்பம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிறுவிகல்பம் ஆனால் போல அளந்து அறியப்படா எங்க எல்லா இடத்திலும் நிறைந்து அறியப்படா விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியமான இல்ல பிரமத்தோடு அப்செக்டிவ்ஸ் அளந்து அறியப்படா எல்லைக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட எல்லையற்றதாய் விபுவாய் எங்கும் நிறைந்ததாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் சத்து சித்து ஆனந்தம் சர்வ வியாபம் அளவிட முடியாததாய் ஆன பிரம்மத்து ஐக்கியமான இந்த பிரம்மத்தில் ஐக்கியமான இது இந்த சித்தம் பிரம்மத்தில் ஐக்கியமாவது பாருங்க அது ஒரு களங்கமற்ற கண்ணாடி இதே இந்த பிரம்மம் இந்த சுத்த மனசு ஒரு கலங்கமற்ற கண்ணாடி மாதிரி இந்த இந்த மனசு இது இதோடு வந்து சேரும்பொழுது ரெண்டும் ஐக்கியப்பட்டு இந்த மனசு பிரம்மமாக பிரம்மாகார விருத்தியாகவே மாறுகிறது இப்போ நம்ம ஒரு பொருளை நினச்சா அந்த அந்த மனசு பொருள் மயமாக மாறுது எதையோ நினச்சா அந்த பொருள் மன அந்த அந்த மனசு அதுவாக மாறுதில்ல இங்கே மனசு அப்படியே பிரம்மமயமாக மாறிவிடுது பிரம்மாகார விருத்தின்னு பேர் அகண்ட பிரம்மாக்கார விருத்தி எந்த விதமான வேதம் மற்றும் எவன் தியானிக்க எதை தியானிக்கிறானோ அந்த தியான வசுவாகவே மாறிவிடுகிறான் அபேதமாகி அகண்டமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் அப்படியே மாறிவிடுகிறான் பிரமித் ஐக்கியமான பிரமத்தில் ஐக்கியமான உளம் தெளிந்தபடி இருந்தால் அதில் உள்ளம் தெளிந்து அதில் ஐக்கியம் படி ஐக்கியமாகி இருந்தால் உலகம் எங்கே உலகம்னு ஒன்று இல்லாமல் போயிடுது அந்த மனசு அப்படியே அதில் லயமாகி போகிறது பிரம்மணி லீன உலகம் எங்கே உலகம் அங்கே இருக்கிற உலகம் இல்லாமல் போயிடுது ஏன்னா உடல்னு ஒன்று இருந்து மனசு அந்த கர்ணும் ஒன்று அந்த கர்ணை இந்திரியங்கள் மூலமாக பாயும் போதுனே உலகம்லாம் தெரியுது அந்த கர்ணங்கள் எல்லாம் அப்படி குவிஞ்சு மனசை சுத்திப்படுத்து சுத்தமான மனசு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வச்சார் போல் இது அது ஏற்கனவே எங்கும் தெரிந்த பிரம்மம் இந்த இது சுத்தமான மனசு அப்படி அப்படி போகும்போது அதோடு கலந்து ஐக்கியப்பட்டு அபேதமாகிறது எவன் தியானிக்கிற தியானிப்பவன் தியானமான பொருளாக மாறிவிடுகிறார் தியானி பவன் இல்லை எங்கே அது யார் அங்கன்னா அங்கே வந்து தியானிப்பவன் இல்லை அது பிரம்மம் அந்த தியானத்தில் அமர்ந்திருக்குதா அது பிரம்மம் அது பிரம்மகார விருத்தியாக மாறி பிரம்மமாக ஐக்கியப்படுகிறான் ஐக்கியப்பட்டு உலகம் இங்கே உழைவு எங்கே உலகம் இங்கே இல்லை மன சஞ்சலமும் இல்லை உழைவுனா சலனம் சரணம் எங்கருக்கு இருக்கு மன சரணம் எங்கருக்கு இருக்கு உலகமும் இல்லாமல் போயிடுது என்று சங்கை ஒழிந்திடாயே இப்படி அறிந்து கொண்டு உன்னுடைய சந்தேகத்தை ஒழிச்சிடுவாய் எங்கும் நிறைந்து எங்கும் நிறைந்து அகண்டமாய் சச்சிதானந்தமாய் அளவிட முடியாததாய் அளந்து அறியப்படா அளவிட முடியாததாய் விபோ எங்கும் நிறைந்ததாய் சத்தாய் அச்சித்தாய் ஆனந்தமாம் பிரமத்து ஐக்கியமான தூய்மையான இந்த மனம் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைத்து எப்படி அகண்டமாக போயிடுதோ ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாய் அதுபோல் இந்த பிரம்மத்து தூய மனம் வரும்போது ஒன்றோடு ஒன்று கலந்து ஐக்கியப்பட்டு விடுகிறது தியாதா இல்லை இங்கே தியானம் இல்லை இங்கே அப்ப என்ன தியாய வஸ்துவாக இவன் மாறிவிடுகிறான் இது ஒரு விஷயம் என்னென்ன இங்கே இங்கே பாருங்க இப்போ வந்து உலகத்தில் வந்து ஒரு அறிவு நமக்கு உண்டாகிறது உலகத்தில் ஒரு ஏதோ ஒரு பொருளை பற்றின அறிவு உண்டாகுது இல்லை ஒரு பொருளை பற்ற அறிவை உண்டாகும்போது நான் அறிந்தவன் இந்த பொருள் அறியக்கூடிய பொருள் இந்த பொருளை பற்றிய அறிவு எனக்கு உண்டானது நான் அறிந்தவன் இப்படிதானே தோன்றது இதெல்லாம் வெளி உலக அறிவை பொறுத்த வரையும் எனக்கு இது தெரியும் எனக்கு இது தெரியும் சொல்லும்போது சில பேர் எனக்கு நிறைய தெரியும் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய தெரியும் அங்கே ப்ராப்ளம் வருது நீ எவ்வளோ படி நான் நிறைய படிச்சிருக்க நீ எத்தனை வருஷம் இந்த ஸ்டடி கிளாஸ் வந்திருக்க மூணு வருஷம் நீ நாலு வருஷம் நான் சீனியர் நீ எவ்வளோ படிச்சிருக்க பதினெட்டு அத்தியாயம்லாம் முடிச்சிட்டேன் இப்போ எல்லாம் படித்து முடிச்சிட்டேன் நீ இப்போ தான் பஜ கோவிந்தமா தான் தெரியும் உனக்கு நீ என்ன இன்னும் நிறைய மொழிகள் பேசுவேன் தமிழ் பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் கன்னடா பேசுவேன் கேரளா மலையாளம் பேசுவேன் சன்ஸ்கிரிட் பேசுவேன் ஹிந்தி பேசுவேன் ஃப்ரெஞ்சு கூட பேசுவேன் ஜெர்மன் பேசுவேன் இங்கிலீஷ் ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் பேசுவேன் இவ்வளோ தெரியும் எனக்கு எப்படி எல்லாம் தெரியும் ஒரு பேசேஜில் எல்லாம் கலந்து 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 பேசிடுது இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும் உலகத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது உன்ன விட எனக்கு தெரியும் என்னோட எனக்கு தெரியும் ஒரு அகங்காரம் வருது இவ்வளோ தெரிஞ்சுருக்குறதுன்னு தெரியுது உலக விஷயத்தில் நான் தெரிந்து கொள்பவன் இவ்வளோ எனக்கு தெரியும் அப்படின்னு தோண்டதில்ல அப்போ உலக விஷயத்தில் வந்து தெரிய 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 நமக்கு வந்து அந்த மெசேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அறிபவன் ஒருத்தர் இருக்கா இந்த சப்ஜெக்ட் அது வந்து ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் ஆப்ஜெக்ட் நாலேஜ் அறிபவன் இருந்து கொண்டே இருக்கிறான் உலகத்தில் இந்த சப்ஜெக்டிவ் நாலேஜ் என்ன பகுதுன்னா எந்த பொருளை நம்ம அறிய முற்படுகிறோமோ அந்த பொருளை அறிபவன் இல்லை அந்த பொருளாக மாறி விடுகிறான் இது டிஃபரென்ஸு இப்போ வந்து ஏ அதை வந்து நீ போய் தெரிஞ்சுக்காத அந்த கடலை பற்றி தெரிஞ்சுக்காத நீ கடலாக மாறிடுவேன் என்ன சொல்கிறாங்களே என்ன நீ கோல்டை பற்றி படிக்காது கோல்டை பற்றி வந்து நீ கோல்டாக மாறிடு வேணாம் அந்த சப்ஜெக்ட் வேணாம் இல்லையே நீ டாக்டர்லேருந்து வந்து மெடிசனை பற்றி மெடிசினாக நீ மெடிசனை படிச்சுனா நீ மாத்திரையாக மாறிடும் என்ன சொல்கிறாங்களா இல்லையே வெளி உலகத்தை பொறுத்தவரையும் எந்த பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பொருளுடைய அறிவு நமக்கு உண்டாகிறது நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் இது வெளி உலக அறிவு இந்த உள் உலக அறிவு ஆன்மீக அறிவில் என்ன ஆகுதுன்னா எதை இவன் அறிய முற்படுகிறானோ அதுவாக மாறிவிடுகிறான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இங்கே அவன் அவன் கேட்குற நீ நீ அதை அறிந்தாயா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க அவன் சொல்கிறேன் நான் அறியவில்லை என்றான் அதனால தான் கண்டவர் விண்டிலன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்போது நீ இதை அறிந்தாயான்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரியலை என்றான் அப்போ தெரியவில்லை என்றால் நீ அறியவில்லை தானே இல்லை அறிந்தேன் ஆனால் நான் இல்லை என்னடா அது வித்தியாசமாக பதில் சொல்கிறேன் இந்த பொருள் ஒன்று தெரியுமா தெரியும் இது தெரியுமா தெரியும் இது தெரியும் அப்போ அதை அறிந்தாயா அதை அறிந்தேன் ஆனால் நான் இல்லை அதை அறியும் போது நான் இல்லை அப்போ அது என்னது நீ அறிந்தாயா இல்லையா அறிந்தேன் அப்ப நீ நான் இல்லை நான் இல்லாமல் அதை அறிந்தேன் என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கு எப்படி சொல்றது இதை அதை அறியும் போது நான் இல்லாம போயிட்டேன் உப்பு பொம்மை ஒன்று வந்து கடல்ல போய் அளந்து வெளியில் வரலன்னு நினைச்சான் உப்பு பொம்மை உள்ளுக்குள்ள கடலை அளக்க போச்சான் கடலோடு கரைஞ்சி போச்சு அப்ப இந்த மனசு அந்த பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு பிரம்மமயமாக மாறிவிடும் அப்போ நீ அறிந்தா யார் இல்லை நான் தியாத்ருன்னு ஒன்று இல்லையே எங்க அப்ப தியாத்ருன்னு ஒன்று தான் தியான் தியம்னு ஒன்று தெரியும் அந்த தியாத்ரு தியானம் மறைஞ்சு தியேய வஸ்துவாக மாறிடு எதையை அறி எதை அறிய முற்பட்டாயோ அதுவாக மாறிவிடுகிறான் இதுதான் பிரம்ம வித்ய மற்ற சாதாரண வித்தியை எல்லாம் எதை அறிகிறோமோ நாம் அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இதுதான் உலக அறிவுக்கும் ஆன்மீக அறிவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இதனால தான் இதுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது நீ எங்கே உபனிஷத்து கிளாஸ் வச்சாலும் ஆரம்பத்தில் ஒரு இருபது பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன் மூணாவது கிளாஸில் பத்து பேர் ஒரு மாதத்தில் நாலு பேர் டீச்சரோடு சேர்ந்து குறைஞ்சின்னு வருது ஏன் அப்படின்னு நான் எதையோ அறிய முற்படிக்கிறேனோ அதை அறிய முடியவில்லை ஒருவேளை நான் அறிந்தாலும் அதுவாக மாறிவிடுகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உலகம் எங்கே உழவு எங் உழைவு எங்கே நீ இதை அறிந்த பிறகு உலகமே இல்லாமல் போயிடுது உன்னுடைய மனசு இல்லாமல் போயிடுது நீயாவே இல்லை உப்பு பொம்மை கடல்ல கரைஞ்சா போல ஆயிடுது இதுதான் பரம்பொருள்னு பேர் மற்ற விஷயங்களை அறியும் நான் இருக்கிறேன் இங்கு இதை அறியும் போது நான் என்னை இழந்து விடுகிறேன் இது சமாதி அழகான அறியக்கூடிய பொருளாக அறிபவன் மாறிவிடுகிறான் அவ்வளவுதான் அப்போது நீ அறிந்தாயா என்ன அறியவில்லை ஏன் அறிபவன் அங்கு இல்லையே அப்ப என்ன நடந்ததுன்னா அறிபவன் அறியக்கூடிய பொருளாக மாறிவிட்டான் இது பேச முடியாது சமாதி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி போல அபேதமாகி ஐக்கியமானது போல இந்த மனம் பிரம்மாகாரமான விருத்தியாக மாறி பிரம்மத்தை அறிந்து பிரம்மமயமாக மாறிவிடுகிற நிர்விகல்பம் திரிபுடி ரகித சரி ஜாஸ்தி போனால் நமக்கு ஒரு மாதிரி கிரருன்றது பாருங்கோ அதனால் நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் மனம் வந்து இல்லாமல் போய் அதோடு ஐக்கியப்பட்டு விட்டது பிரம்மத்தோடு வரைந்த ஓவியம் வரைந்த என்ன காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போல் ஆகிவிடுது சரி மனம் இருந்தால் ஜீவன் முக்தர் போகம் புசிப்பது எப்படி மனம் வந்து இல்லாமல் போயிடுது அவர்கள் எப்படி பிராரம்பத்தை எப்படி அனுபவிப்பார்கள் கேள்விவர்கள் ஏகமாய் மனம் ஜீவ சீவன் முத்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார் போகமானது புசித்து தொலைப்பதுமன்றோ புசிப்பது என்றால் மனம் தானும் போனது அன்றே சோகமாம் மனம் இறந்தால் போகம் இல்லை தோன்றும் எனின் முத்தர் என்று சொல்லக்கூடாதே மோகமாம் இது தெளிய குருவே நன்றாம் மொழிந்து அருள்வாய் தெளிந்தது அன்றோ முத்திதானே ஏகமாய் மனம் இறந்தால் அந்த பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டு ஒன்றாகி ஏகமாகி மனம் இறந்தால் மனம் இரு இல்லாமல் போய்டுது பிரம்மத்தில் லயமாகி மனம் இல்லாமல் போய்விட்டது மனம் இறந்தால் சீவன் முக்தர் அந்த அந்த மாதிரி போனவர்கள் யாரும் ஜீவன் முக்தர் ஜீவிச்சு கொண்டிருக்கும் உடல் உடல்ருக்கிறது பிராணன்கள் இருக்கிறது இந்திரியங்கள் இருக்கிறது மனம் இந்த பிரம்மத்தில் ஐக்கியப்பட்டு இல்லாமல் போயிடுது அப்போ ஜீவன் ஏவா முக்த உயிரோடு வாழ்ந்து கொண்டு போது முக்தி அடைந்தார்கள் உடல் மனஸ்புத்தி எல்லாத்துலேருந்து விடுபட்டு விட்டார்கள் ஏக்கமாய மனம் இருந்தால் ஜீவன் முத்தர் அப்போ அந்த ஜீவன் முத்தர் இருக்கும் மட்டும் பிராரத்தம் எதினால் உண்பார் அந்த ஜீவன் முக்தர் உலகத்தில் வாழ்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு பிராரத்தம் இருக்கு எப்போது உடல் எடுத்தார்களோ அந்த உடல் எடுத்ததுலேருந்து உடல் முடிந்து இந்த உடலை உகுக்கின்ற வரையும் என்னென்ன கர்மங்களை அனுபவிக்கிறார்களோ அதுக்கு பிராரத்த கர்மம்னு பேர் அவர் ஒரு எண்பது வருஷம் வாழ்றான்னு வச்சுக்கலாம் அந்த உடல் எண்பது வருஷம் வாழ்றது ஒரு நாற்பதாவது வயசில் அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டார் ஜீவன் முக்தி வந்துடுது சாதனை பண்ணி நாற்பதாவது மீதி நாற்பது வயது அவர் வந்து பிராரப்தம் அனுபவிக்க வேண்டும் அல்லவா ஜீவன் முத்திரை இருக்கு மட்டும் பிராரப்தம் எதினால் உண்பார் அந்த பிராரப்தம் எதனால் சாப்பிடு எதனால் அனுபவிப்பார்கள் உடலுக்கு அது வருது உடல் உடலை வந்து ஒரு உபாதைகளோ நோய்களோ இல்லை கஷ்டங்களோ சுகங்களோ இது உடலுக்கு வந்து சேருது ஆனால் உள்ளுக்குள்ளே அனுபவிப்பவன் யாருங்க மனசு இல்லாமல் போயிடுது வெறும் உடலை சுற்றி சுற்றி வருமா அந்த பிராரப்தம் அது வந்து சேரும்போது அது ரியாக்ஷன் கொடுக்கணுமே யார் இல்லாமல் போயிட்டே போகமானது புசித்து தொலைப்பதன்றோ பிராவத போகம் புசித்து தொலைக்கணும் அதான் ரொம்ப அழகாக இருக்குது புசித்து தொலைப்புது நம்ம சொல்ற மாதிரி இருக்கு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து வந்து கண்ணி எடுத்து தொலைப்போ அப்படின்னு சொல்றோம்ல அழகா இருக்கு இப்போதான் நம்ம எஞ்சிக்கு பேசுறாரு அப்படி சரி சரி தொலைஞ்சிப்பா என்ன தொலைஞ்சுப்பா எனக்கு வேணாம் சரி அப்போ போ போகமானது புசித்து தொலைப்பதும் பிராரப்தம் போகேன பவதி பிராரப்தத்தை சாப்பிட்டு தான் ஆகணும் அது ஞானம் வந்தாலும் பிராரத்தம் உண்டு ஞானியாக ஆகவில்ல பிரார்த்தம் உண்டு ஏன்னா இந்த பிராரப்த கர்மன்றது ஒரு வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு போல அது புறப்பட்டு தான் அது போய் அந்த வேகம் குறையிற வரையும் போயிட்டே இருக்கும் ஃபேன் ஓடிட்டுருக்கான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் சுவிட்ச் ஆஃப்னாலும் அந்த ஏற்கனவே இந்த வேகத்துக்கு போயின்னு இருக்குல்ல அந்த கடைசி காலம் அது முடிவு வரைந்து பிராரதம் புசித்துதான் தொலைப்பதுன்றே புசிப்பது என்றால் மனந்தானும் போனதன்றே புசிப்பது புசிக்கணும் இங்கே இருக்கு ஆனால் மனசு போயிடுதே மனசு இல்லாதது எப்படி புசிப்பது இங்கே பிராரப்தம் அனுபவிக்கும்னா மனம் வேணும் மனம் இங்கே போயிடுச்ச மனம் இங்கே மனந்தானும் போனதன்று மனசு போயிடுது புசிப்பது என்றால் நீங்கள் புசிக்கணும்னு சொல்கிறீங்க மனசு இல்லையே தோன்றுமேனின் முத்தர் என்று சொல்லக்கூடாது இந்த மனசு இல்லை அதனால் பிராரப்தத்தை புசிக்க முடியாது ஏன்னா இப்போதானே நீங்கள் சொன்னீங்க மனசு வந்து அதனோடு பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டதுன்னு சொல்லு பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டது மனசுன்னு சொன்னால் இவருக்கு மனசு இல்லை அப்போ பிரார்த்தம் புசிக்க முடியாது ஒருவேளை பிராரப்த புசிக்கிறது மனசு இருக்குதுனால் ஒரு ஜீவன் முக்தர் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மாட்டுக்கு நீங்கள் வாங்குவோம் மனம் பிரமத்தோடு ஐக்கியப்பட்டு பிரம்மகாரமாக மாறிவிட்டது என்றால் பிராரதத்தை எதனால் புசிப்பார் ஒருவேளை ஞானிகள் புசிக்கின்றார்கள் புசிக்கின்றார்கள்னா மனம் இருக்கிறது அப்போ அவருக்கு ஜீவன் முக்தர்கள் இல்லை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறவர்கள் கேள்வி இந்த மாணவன் மோகமாம் இது தெளிய குருவே இது எனக்கு ஒரு சந்தேகம் மோகம் வந்துடுது நன்றாய் மொழிந்து அருள்வாய் நன்றாக எனக்கு இது வந்து தெளிவு புறம்பாக சொல்லுங்கள் தெளிந்ததன்றோ முச்சிதானே தெளிந்த நிலை அடைந்தன முத்தின்னு பேரு அப்ப எனக்கு இந்த ஒரு பிரச்சனையில இருந்து என்னை வந்து விடுவித்துக் கொள்ளுங்க எனக்கு ஒரு அருள் பொருந்து சொல்லுங்க பாருங்க இந்த கேள்வி ஏன் அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க முன்னாடி எப்போ நான் முன்னாடி இல்லை தொண்ணூற்றி நாலாவது பாட்டு முன்னாடியில் தொண்ணூற்றி நாலாவது பாட்டில் அவர் சொல்கிறார் பஞ்சினை தீ போல் பல சன்ம விவித வித்தாம் பல ஜன்ம விவித வித்துனா சஞ்சித கருமா அது என்ன பண்ண சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தாழல் சுட்டு வெந்நீராக்கும் பூர்வத்தில் நம்ம குடோனில் சேர்த்து வச்சுருக்கோம் பெரிய பெரிய மூட்டையாக இருக்குது அந்த மூட்டையெல்லாம் ஞானத்தழல் வெந்நீராக்கும் எரிச்சிடும் ஞானம் வந்து அந்த பூர்வ சஞ்சித கர்மில் எரிச்சிடும் கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் இனிமே வரக்கூடிய ஆகாமி கர்மங்கள் இல்லாமல் போயிடும் என்ன ஞானத்தினால இதை சேர்த்து வச்சுக்க மாட்டோம் முன்னாடி குடோன்லேருந்து எரிச்சிட்டோம் இனிமேல் வரக்கூடியது இல்லாமல் போய்டும் ஏன்னா பயிர் பண்ணலை நம்ம பயிர் பண்ணலைன்னா என்ன எந்த காரியத்தை பண்ணாலும் அது எதிர்பார்க்காத பண்ணுறோம் எதிர்பாராத செய்கின்ற காரியங்கள் வினையை விளைவிக்காது இதுதான் கீதோட சாரமே ஆகாமியும் இல்லை அந்த குடோனில் இருக்கிறதும் ஞானத்தாழ்வு கொண்டு எரிச்சிட்டோம் இப்போ மீதி இருக்குன்னா கிஞ்சனை கிஞ்சனை பிராரப்தத்தின் பிராரப்தத்தின் வினையை அனுபவித்து தீரும் என்றார் பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வருது யாராக இருந்தால் ரமண மகரிஷியே இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் உண்டு ராமகிருஷ்ணபுரம் சரியே வந்தாலும் தொண்டையில் பொண்ணு உண்டு அது மாற்றவும் முடியாது அது பிராரப்தமாக அவருக்கு அனுபவித்தே தீர வேண்டும்னு சொல்லும் அப்போ அவருக்கு அனுபவிக்கிறாருக்கெல்லாம் மனசு இருக்கே அப்போ ஜீவன் முக்தன் இல்லை அப்போ மனசு அவர்களுக்கு இல்லாமல் போயிடுதா அனுபவம் இல்லை இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் இப்படி போட்டு லாக் பண்ணணும் இதுதான் கேள்வின்னு பேர் ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி எப்படிலாம் கேட்கும் இப்போ தான் நம்ம வீட்டில் நம்ம சமூகத்தில் கேள்வி கேட்குறாங்க நம்மளை நம்ம வீட்டிலேயே கேள்வி கேட்குறாங்க சில நேரத்தில் நம்ம பதில் சொல்ல முடியல அதுக்கு என்ன பண்ணுறோம் ஞானி மாதிரி வச்சுட்டு போயிட்டுரும் ஏன் உனக்கெல்லாம் நான் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றோம் ஆக்சுவலாக தெரியாது ஏன்னா கேள்வி பவர்ஃபுல்லாக இருக்கு கேள்வி சில நேரத்தில் பவர்ஃபுல்லாக நம்ம மாட்டிக்குவோம் வீட்டில் அவங்க ஏதாவது சொல்லி நம்ம மாட்டுக்கோ ஐயோ எக்கச்சக்கமாக கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு முதல்ல அவங்கள பார்க்கக்கூடாது ஒரு வேலை பார்த்து நில்லு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன்னு ஏன் டைம் ஜாஸ்தி சரி உட்கார வச்சு கேள்வி கேட்குறேன் ஏன் டைம் ஜாஸ்தியாக உக்கார் உனக்கு கேள்வி கேட்கறதும் சுற்றி சுற்றி வந்தேன் உட்கார் ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியல உலகே மாயம் நீயும் மாயம் நானும் மாயம் எல்லாம் மாய கேள்வி விடு வாழ்க்கைனா வரதான் செய்யும் இதெல்லாம் பெருசாக எடுத்து நான் வாழ்க்க முடியுமா உள்ளுக்குள்ளோ அதுக்கு இது இப்படி மாட்டிக்கணுமே எக்கு தப்பாக ஒரு கேள்வி கேட்டுட்டானே ஆன்சர் தெரியலையே என்ன சுற்றி சுற்றி உலகம் மாயம்னு சொல்லிட்டு போயிடும் இதுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் ஆன்சர் சொன்னேன் நான் என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறேன்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஆக்சுவலி உள்ளே தெரியாது எப்படி எப்படியோ சொல்லி எஸ்கேப் ஆயிடும் தெரியாத ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க கேள்வி இப்படின்னாலும் மாட்டுவேணி அப்படினாலும் மாட்டுவேணி கேள்வி நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த மாணவர்கள் எப்படி கேள்வி கேட்டு குருவை லாக் பண்றாங்க பாருங்க ஆக்சுவலாக பார்க்கும் போனால் தாண்டவராய சுவாமிகள் அங்க குரு சிஷ்யன் தான் அங்க பூர்வ பக்ஷம் இவரே தான் சித்தாந்தம் ஆதிசங்கராச்சாரியம் அதே தான் கமெண்ட் எழுந்தோம் இவரே பூர்வபக்ஷமா இருந்து இவரே சித்தாந்தம் பண்ணுறாரு எதிராளி கேட்கக்கூடிய கேள்விகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்விகளை இவர்கள் கேட்பார்கள் ஒருவேளை நம்ம எழுதினோம்னா ஈஸியாக கேட்டுக்கோ ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கோ இதுதான் பதில் தெரியும் எனக்கு நம்ம உண்மையிலேயே பூர்வ பட்ச போட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கேள்வியை போட்டுன்னு ரொம்ப ஒரே பவர்ஃபுல்லாக பதில் சொல்ல மாதிரி பதில் எழுதிடுவோம் கேள்வியெல்லாம் சப்ப சப்பையா இருக்கும் இவர் பதில் எழுதுறார் இவர் கேள்வி கேள்வி எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கேள்வி பாருங்க அப்புறம் நம்முடைய பூர்வத்தில் வாழ்ந்த ஆச்சாரியர்கள் மகாத்மாக்கள் எப்பேற்பட்ட புத்திமான்கள் இந்த என்ன புத்தி அவர்கள் வேலை செய்ய புத்தியோடைய உச்சக்கட்ட ஒரு 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 ஸ்தி என்ன அவருடைய காவிய நடை என்ன ஒரு 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 கவிதையாக இப்படி புனையிறார்கள் கேள்விகளை விஷய விஷயமே ஃபிலாசபி சொல்கிற மெத்தடு என்ன ஒரு போயம் ஃபிலாசபியை போயத்தில் கொண்டு வராங்க புத்தி அவ்வளோ சாத்துரியம் நம்ம இவன ஞானிகள் ஞானிகள்னு சொல்லிவிட்டு அவங்கள பூஜைக்கு மட்டும் வச்சுக்கிறோம் இல்லை இவர்கள் எடுத்தால் எப்பேற்பட்ட ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க சொல்ல வர விஷயத்தை எப்பேற்பட்ட விஷயத்தை எவ்வளோ அழகாக அவள் எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி சொல்கிறார்கள் பாருங்கள் ஒரு ஆசிரியர் அப்படின்னா இது படித்தால் இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு டெக்னிக் கற்றுக்குவா ஒரு டீச்சருக்கு வேண்டிய என்ன ஒரு ஒரு ஸ்கில் இது எவ்வளோ அழகில் இது அந்த கேள்வியை போட்டு லாக் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு பதில் சொல்லி அவனுமே என்ன செய்வது கேள்வி சூப்பர் கேள்விங்க மனம் வந்து பிரமத்தில் லயமாகி போனது அப்படின்னு சொன்னால் மனம் இல்லை பிராரபத்தை புசிக்க முடியாது ஆனால் பிராரதத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் நல்லதோ கெட்டதோ மனம் வேண்டும் அப்போ மனம் இருக்கா இல்லையா எப்போயுமே நமக்கு வந்து சில பேர் கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தெரியல வச்சுக்கோ அதுவும் பப்ளிக் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் கேள்வி கேட்டவங்களுக்கு ஆனால் கேள்வி தெரிஞ்சவங்களுக்கு டப்புனு ரெடி அடி அடிச்சாங்கன்னா கேள்வி கேட்டவங்க போயிடுவாங்க அந்த ஹாலை விட்டு தண்ணி குடிச்சுவரேன்னு போயிடுவாங்க இதே போல கேள்வி கேட்டான்னு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை கிருஷ்ணன் சொன்னான் இந்த கர்ம யோகத்தை நான் ஒரு காலத்தில் சூரியனுக்கு சொன்னேன் நான் சையே வாய் புறா புரோக்தோ மயானக இது முன்னாடி நான் சொன்னேன் என்னால் சொல்லப்பட்டது இது வந்து ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விதுகு ராஜர்ஷிகளாக தெரிந்து கொண்டா மூ சூரியனுக்கு சொன்ன சூரியன் மனுவுக்கு சொன்னால் மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னால் அப்படி சொல்லி கொண்டிருக்க பரம்பரையாக அந்த ராஜரிஷிகளுக்கு தெரிந்த இந்த கர்மயோகத்தை தான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னான அடிஞ்சு சொல்கிறான் இரு 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 எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன உன்னை லாக் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன் சரியான இடம் கொஞ்சம் நீ நானும் பிறந்தது ஒரே டைம் சர்டிஃபிகேட் நான் பார்த்துருக்கேன் பர்த் சர்டிஃபிகேட் என்ன ஒரு ஆறு மாதம் டிஃபரென்ஸ் நீ பெரியவன் ஆறு மாதம் அவ்வளோதான் மற்றபடி ஒரே இயர் தான் விடு எல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஓவராக கொண்டாடுறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் இப்போ என்ன சொன்னேன் சூரியனுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் அர்ஜுனுக்கு உள்ள ஒரே சந்தோஷம் ஏன்னா நான் கேட்குற கேள்வினாலும் பதிலாக சொல்ல முடியாது சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்குறதுனா ஒரே குசகலமாக இருக்கும் அது எப்படி சார் இது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்னாடி சொன்னீங்க சூரியன் வந்து என்ன சிருஷ்டி சோகத்தில் இருந்தால் சந்தோஷமாக இப்படி தான் கேள்விக்கிறேன் சந்தோஷமாக சூரியன் வந்து சிருஷ்டி முன்னாடி இருந்தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க பின்னாடி பிறந்தவன் எப்படி வந்து முன்னாடி பிறந்தவனுக்கு இந்த யோகத்தை சொல்லி கொடுக்க முடியும் பஸ் இல்லை பஸ் சார் பஸ் சொல்லுங்கிற இவன் நினச்சா கிருஷ்ணனை லாக் பண்ணோன்னு அது பூர்வபக்ஷ சித்தாந்தமில்ல நேரடியாக ரெண்டு பேர் பேசுகிறாங்க இவங்க ஒரு சரே பூர்வ பட்சம் சித்தாந்தம் போர்டு பேசுறாரு அவர் நேரடி லாக் பண்ணிட்டான் அர்ஜுனா அர்ஜுனன் என்ன லாக் பண்ணிட்டான்னு கிருஷ்ணன் தெரியுது இவன் என்னை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு எனக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சிரிக்கிறான்னு தெரியுது ஒரு மாதிரி இருக்கா அர்ஜுனன் இதோட ஃபோர்த் சாப்டரோட க்ளோஸ் பண்ணி பகவத் சாப்டர் க்ளோஸ் பண்ண தேர்ட் சாப்டரோட க்ளோஸ் பண்ணு ஓவரா பேசின் இருக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு தயாராக இருக்கு க்ளோஸ் பண்ண கிருஷ்ணன் அதுக்கு மேலே ஓவராக சிரிக்கிறான் இது இன்னும் நம்ம சிரிப்பு அவன் சிரிப்பு நம்ம சிரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அழிஞ்சிவிட்டு பார்க்குறேன் என்ன ஆன்சர் தெரியுமா இருமா ஆன்சர் தெரியும் எனக்கு என் பேசுகின்ற மாணவன் ரொம்ப ஷார்ப்பானவன் தெரிஞ்சுதான் நான் இந்த டாப்பிக்கை சொன்னேன் நான் ஒன்றும் அன்கான்சியஸாக பேசலை கிருஷ்ணனுக்கு ஆ வேறு விதமாக சிரிக்கிறாங்க டைப்பாக சிரிக்கிறாங்க கிருஷ்ணன் என்ன அர்ஜுனனு பார்க்குறான் அர்ஜுனா நான் கேட்டேன் பின்னாடி பிறந்த ஒருத்தன் எப்படி முன்னாடி பிறந்தவனுக்கு இந்த கருமையுகத்தை சொல்லியிருக்க முடியும்னு சொன்னே இங்கே பார் அது மெட்ராஸ் பாஷையில் பேசினா இங்கே பாரும்மா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வரும்மா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வரும்மா நீயும் பிறந்திருக்க நானும் பிறந்திருக்க பல ஜென்மங்கள் நீ எடுத்திருக்க நானும் எடுத்திருக்கேன் நீ எடுத்த ஜென்மம் நான் எடுத்த அவதாரம் இருக்கா கண்டினியூ பண்ற அப்படின்ட்டு நீ எடுத்த ஜென்மங்கள்லாம் ஒன்று மறந்து போச்சு நான் எடுத்த அவதாரங்கள ஞாபகம் இருக்கு இனி கேள்வி கேட்ப சாரி நீ கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு லாக் பண்ணாம பாருங்க அர்ஜுனன் பவர்ஃபுல்லார்கள் இந்த ஒரு கேள்வி கேட்டு அந்த பதில் அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு அழகு அது அந்த கேள்வி சிக்கலை கேட்டாதான் அந்த சிக்கலிருந்து அந்த பதில் இவ்வளோ தெளிவுகள் கொண்டு வரார் அதனால அருமையான கேள்வி இங்கே பதில் சொல்கிறாருங்க எப்படி இவர் மனம் இல்லாமல் எப்படி இதை அனுபவிப்பார் மனம் இருக்கா இல்லையாங்க அதை சொல்ல அவன் மனநிலை எப்படி ஆகும் திருவிகல்ப்பு சமாதிக்கு அப்புறம் நிலை மனசோட நிலை என்ன இப்போ நமக்கு நல்லா தெரியுது மனசு தான் என்னென்னு தெரியுது அதன பிரச்சனையே இப்போ நமக்கு எல்லாருக்குமே எங்கே போயிட்டு வந்து கிட்ட தான் என்ன டாக்டர் அது வேறு டாக்டர் நீங்கள் பார்க்குறது நல்லா குண்டாக நல்லா தான் இருக்கீங்க இந்த இந்த உடலுக்கு உடம்பு வியாதி இல்லை மனசுக்கு ஏன் ஒரே போர் அடிக்கு எதுக்கு போர் சும்மாவே அடிக்கடி கவலையாக இருக்குது ஏன் கவலை எல்லாமே இருக்கு வீட்டில் எல்லாமே வீட்டில் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க அதுதான் கவலையாக இருக்குது ஒரு பிரச்சனை ஒரு குதூகலமாகவே இல்லை போர் அடிக்குது ஒரு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் நான் எதை சொன்னாலும் எங்கள் வீட்டில் செய்கிறாங்க யாரும் எதிர்த்தே பேச மாட்டாங்க போர் அடிக்குது இப்போ வாழ்க்கை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சொன்ன ஒருத்தர் எதிர்த்து பேசினா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்லு அப்படி தான் செய்வேன் அப்படி இருந்தபோது நல்லா இருக்குது நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க எங்கே இது வேணாம் சரி வேணாம் எங்க இது வாங்கி கொடுங்க சரி வாங்கிக்கோ என்னடா அது சண்டைக்கே சான்ஸ் இல்லை எங்கே மார்க்கெட் போய்ட்டோம் போய்ட்டு வர எங்கே இன்னொரு முறை மார்க்கெட் நூறு முறை கூட நான் போகிறேன் சொல் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே அந்த நீ என்னானும் போட்டு போட நல்லாயிருக்கும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் நமக்கு தெரியும் இதுதான் மனசு உலக வாழ்க்கையில் இதெல்லாம் பசங்க மனசு நான் எதை சொன்னாலும் இந்த வீட்டில் வந்து தப்பு தப்பாக இருக்குது என்னைக்கு நான் இந்த வீட்டில் வந்தேன்னா அன்னைலேருந்தே ப்ராப்ளம் அவு சார் நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன் அன்னையிலிருந்து கரண்ட்டு ப்ராப்ளம் கரண்ட்டு போய் போயார் தண்ணி ப்ராப்ளம் கரண்ட்டு ப்ராப்ளம் என்னைக்கு இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சு ரியலான்னு மனசு என்ன எதனோடு வாழ்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எதை சொன்னாலும் பிரச்சனை வே கடைக்கு போய்ட்டு வாங்க நான் போக முடியாது அப்போது உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுங்க வாங்கிட்டு வர முடியாது வாங்கிட்டு வரது எப்படி பண்ண முடியும் எப்படியோ பண்ணி தோலை ஆனால் வாங்கி வர முடியாது இதை பண்ணு அப்போ போய் வாங்கிட்டு வாங்க அப்போ நானே போயிட்டு நானே சமாளிக்கணுமா ஆமாம் இப்போ நீ வந்து சாப்பிடுவியா ஆமாம் இந்த வீட்டை கேட்குறது யாருமே இல்லையா யாரும் இல்லை ஏன் இருக்குது ரெண்டே பேர் இது என்ன காலில் சமைச்சது நைட்டு வச்சுருக்கேன் வாங்கியாந்து கொடுக்கலனா இவ்வளோ தான் கொடுப்பாங்க நான் தான் போயின்னு வந்தேன் மிச்சம் நீதி எதுக்குது கடைசியில் அதை தள்ளி கடைசியில் கொடுப்பேன் காலையில் பண்ணது இது இது மத்தியானம் பண்ணது வச்சு நைட்டு சாப்பிடு நான் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறேன் ஹலோ சமைக்கிறது நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இதுதான் நமக்கு இருக்கிற மன நிலை அவ வீடுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி மனசு எப்படி வேலை பண்ண ஞானிகளுடைய மனசு எப்படி இருக்கு அவர்களும் மனசு இருக்கு அப்போது நம்ம இந்த ராக துவேஷம் போட்டி புறம் எல்லாம் கலந்து நல்லா கலவையா இருக்கு அதனாலதான் ஒரே பிரச்சனை வீட்டுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால யாருக்கும் பைத்தியம் பிடிக்காம வாழ்க்கை ஓடின் இருக்கு எல்லாம் எங்கேஜா இருக்கு மனசு எல்லோருடையும் மனசு எங்கேஜாக இருக்குது நீ நினச்சி பாருங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் மனசை நீங்கள் கொண்டு தனியாக ஒரு காட்டில் விட்டுங்க பைத்தியம் முடிச்சோம் நமக்கு பைத்தியம் நம்ம நினைக்கிறோம் இங்கே ஒரே வீட்டு ஒரே தொல்லையாக இருக்குது சார் எங்கேயாச்சும் போய் ரெண்டு நாள் இருக்கானு போயிடும் எங்கேயும் சே அப்படின்னு போய்டும் போயிட்டு எனக்கு வந்து இந்த செல்ஃபோன் கூட வேணும்னு தூக்கி போட்டு போயிடுறோம் தூக்கி போயிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு அப்பாடான்னு அப்படியே பீச்சில் அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு என்ன ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் போனமுன்னே ஒரு டீ குடிக்கணும் போது தோணுது அப்புறம் டூ ஹவர்ஸ் போனோடனே யாருக்கிட்டையும் பேசணும் போல செல்ஃபோன் வேறு வச்சுட்டு வந்தோம் கோவத்தில் சரி வேறு எங்கேயோ போய் பபடி கால் பண்ணுறோம் வீட்டில் எடுத்துட்டாங்க ஹலோ அப்படி நம்ம குரல்னு தெரிஞ்சோன்னா அவங்க வச்சுட்டாங்க ராங் நம்பர் சரி நம்ம தான் போன் பண்ணுறேன் ஆஃப் டே தாங்க முடில சாயங்காலம் தாங்க முடியவே இல்லை ஐயோ ஐயோ மிட் ஏதோ பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி ஏதோ ஒரு லாரியில் பின்பக்கம் தொங்கி வீட்டில் மணி ஒன்று நைட்டு டபா டபா தட யார் அது நான் தான் நான் தான் சரி இருந்தாலும் தான் திரும்பி வந்துட்டாரு சொறக்கவே இல்லை அவங்க வெளியே வெளியே உட்காந்து தூங்குறது கொசு கடினா கொசு கடி அவர் விடிய காலில் வீட்டை திறந்து கோலம் போல வந்து ஏதோ படிச்சுன்னு இருக்கு ஏதோன்னு பார்த்தா இதுதான் ஏன் தெரியுமா வந்தீங்க நீங்களாம் கஷ்டப்படுங்கன்னா என்ன தெரியுமா அதை நீங்களா கஷ்டப்படு ஆக்சுவலாக ஒரு நாள் கூட வாழ முடியல மனசில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் பாருங்க இவ்வளோ இருந்து அப்படி இருக்க முடியாது அப்போ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எங்கேஜ் ஆகிடுது மைண்டு மைண்டு ஃபுல்லாக எங்கேஜ் ஆனோன்னே ப்ராப்ளம் இல்லை எல்லாரும் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கேன் எல்லோரும் அப்படியே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மனசை வச்சுக்கொண்டு ஒரு நாளும் ஒரு வாரமும் தனியாக வாழ முடியாது பைத்து முடிச்சிடும் அதனால தான் நம்ம பெரியவர்கள்லாம் வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு குழந்தைய பெற்று எடுத்துக்கோ வீட்டில் நாலு பேர் வச்சுக்கோ பிரச்சனை நிறைய வச்சுக்கோ வாழ்க்கை ஈஸியாக போகும் மைண்ட் மைண்டு இருக்கும் எதுவுமே இல்லைன்னா போர் அடிக்கும் மைண்டு உண்மையிலேயே போர் அடிச்சு ஒரு டைனமிக்காகவே இருக்காது யார் யார் வீட்டில் பிரச்சனை இருக்கும் அவன் ஃபேஸில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க ஏன் இப்பெல்லாம் உஷாரும் கண்ணில் என்ன பிரச்சனை பய பா மைண்டு இப்படி இருக்கில்ல எவ்வளோ என்கேஜிடாக இருக்கும் அப்போ ஞானிக்கு இதெல்லாம் இல்லையே அவருக்கு என்ன இப்படி இருக்கிறது இப்போ நமக்கு வந்து அமைதி பொறுமை இதெல்லாம் இல்லை மைண்டு எங்கேஜாக இருக்கும் பர 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 பரபரன இதில் இருந்து நீங்கள் அமைதியாக போனாலும் பைத்தியம் முடிச்சோம் அதுக்கு வந்து மைண்டுக்கு அந்த அந்த இது இது இல்லை அதனால தனியாக ஓடி வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னும் அந் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எப்போ எவ்வளோ பக்குவப்பட்டால் இது தியானத்திலிருந்து சவிகல்பத்துக்கு போய் நிரூபிக்கலும் போவோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து உலகத்தில் வாழ்கிறார்கள் அவருக்கு திரும்பி வந்து உலகத்தை வந்து நம்முடைய மனசு நிலை தான் பார்த்தோம் இது போல் ஒரு ஒரு வீட்லேயும் இருக்குது அவருடைய மனநிலை எப்படி அவருக்கு மனசு எப்படி இருக்குது என்ன விதமான ஒன்று மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு சாதனைகள் எல்லாம் முடிஞ்சு கடந்து திரும்ப வெளியில் வந்து உலகத்தில் வாழும்போது மனநிலை என்ன இந்த கேள்விதான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்டான் ஸ்தித பிரஜ காபாஷா சமாதிஸ்தசிய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் அந்த ஞானபுருஷன் அவன் எப்படி நடமாடுவான் எப்படி பேசுவான் எப்படி உட்காருவான் எப்படி வந்து உலக விவகாரங்களை தலையிடுவான் அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன் அந்த கேள்விதான் இங்கு அப்போ எப்படிப்பட்ட மனம் அவர்கிட்ட இருக்கும் அந்த கேள்வி இங்க ரொம்ப அருமை மனநாசம் சுரூபம் என்றும் அரூபம் என்றும் வகுத்துரைப்பார் இருவகையா வரும் இவற்றில் வினவாத சீவன் முத்தரிடத்தில் ஒன்றும் விதேக முத்தரிடத்தில் ஒன்றும் ஏவுங் கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேஷித்து தமசு ரசசுக நசித்தல் நாசம் அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அடங்குதலே அரூபநாசம் இந்த மனசு இந்த மனநாசம் சொரூபம் என்றும் அரூபம் என்றும் பகுத்துரைப்பார் இந்த மனசில் வந்து மனசு ஆகிறது மனசு அழிஞ்சு போகிறது மனசு அழிவது வந்து மனநாசம் வந்து சொரூபம் என்றும் அரூபம் என்றும் பகுத்துரைப்பார் இருவகையா ரெண்டு வகையில் சொரூபம் நாசம் அடைந்த மனம் அரூபநாசம் அடைந்தவன் ஸ்வரூபம் அரூபம் சரி இவற்றில் வினவாத ஜீவன் முத்தரிடத்தில் ஜீவன் முத்திரிடத்தில் ஒன்றும் விதேக முத்திரிடத்தில் ஒன்றும் கண்டா ஒன்று ஜீவன் முத்திரிடத்தில் இன்னொன்று விதேக முக்தி ஜீவன் முக்த உயிரோடு வாழ உயிரோடு போதே இந்த ஜீவன் பந்தத்தில் விடுபட்டான் பாருங்க இவனுக்கு ஜீவன் முக்தின்னு பேர் விதேக முக்தினா இந்த பிரார்த்தம் முடிஞ்சு தன்னுடைய தேகத்தை இப்படி தள்ளிட்டு இவன் எங்கும் இந்த பிரம்மத்தில் லயமாறான் பாருங்கோ அது வந்து விதேக முக்தி உடலை விட்டு பிரம்மத்தோடு முழுக்க முழுக்க லயம் ஆகிடும் அவ்வளோதான் இந்த பானை ஒன்று இருக்குது இந்த பானை வந்து அது புரிஞ்சுக்கிறது இந்த பானை புரிஞ்சுக்கிறது இந்த பானை இந்த உடலாகிய இந்த பானை நான் அல்ல எனக்கு உள்ளே இருக்க இந்த ஆகாசம் வெளியில் இருக்க ஆகாசம் ஒன்று அப்படின்னு பானை ரிலீஸ் ஆகுது பானை ரிலீஸ் ஆகுன இந்த பானை இந்த பானைக்கு பேர் என்ன ஜீவன் முக்தி பானை பானை உடையாதம்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசம் வெளியில் ஆகாசம் ஒன்றுன்னு இந்த பானை புரிந்து கொள்கிறது ஒருவேளை பானைக்கு உயிர் இருக்குன்னு வச்சுக்குமே இப்போ ஜீவன் முக்தி அடைந்த பானை ஒரு காலம் வந்து இந்த பானை போது பானை உடஞ்சி உள்ளுக்குள்ள ஆகாசம் வெளியில் ஆகாசம் ஒன்றோடு ஒன்று ஒன்றாகிறது விதேக முக்தின்னு பேர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸ் உடையாத பானை உடைந்த பானை உயிரோடு இருக்கும்போது விவகாரித்து கொண்டு இவன் ஜீவன் முக்தி உயிரை விட்டு இந்த இந்த சரீரத்தை தள்ளிட்டு எங்கும் தெரிந்த பிரம்மத்தை கலக்கிறான் பாருங்க விதேக முக்தின்னு பேர் அப்போ ஜீவன் முக்தி இடத்துல ஒரு மனசு இருக்குது விதேகமூத்திலிருந்து ஒரு மனோநாசம் ரெண்டு மனோநாசம் ஒன்று சொரூபம் ஒன்னு அரூபம் தனதான சத்துவமாய் மனம் சேஷித்து தமசு ரசசு இது நசித்தல் சொரூபநாசம் இந்த மனம் தன்னுடைய சத்துவ சத்துவகுணமாக மாறி அதில் தமோகுணம் ரஜோகுணம் நசிந்து போனால் அது ஸ்வரூபநாசம்னு பேர் ஸ்வரூபநாசம் தமோகுணம் ரஜோகுணம் அழிந்து சத்துவம் மட்டும் இருக்க இது ஸ்வரூபநாசம்னு பேர் இது இந்த சொரூபநாசம் யார் இடத்துல ஜீவன் முக்தி அடைந்தவன் இடத்தில் சொரூபநாசம் அடைந்த மனம் இருக்கிறது அப்படின்றால் தமோகுணம் ரஜோகுணம் நசிந்து போய் சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடிய மனம் அவன் இடத்துல இருக்கிறது யார் இடத்துல ஜீவன் முக்தி இடத்துல இருக்கிறது அனகா சத்துவம் தானும் லிங்க தேகம் அடங்கும் போது அந்த லிங்க தேகம்னா உள்ளுக்குள்ள சூக்ம சரீரம் போது ஸ்தூல சரீரமும் போது சூக்ம சரீரம் போதுன்னு அவன் விதேக முக்தி உடலையும் மனதையும் அப்படி விட்டு போகிறான் பாருங்கோ அந்த நேரத்தில் அடங்குதலே அருபநாசம் அந்த சத்துவமும் இல்லாமல் போகிறது அந்த சத்துவ குணமுடைய மனமும் இல்லாமல் எப்படி அது இல்லாமல் போகிறதுனா நல்ல உருக்க காய்ச்சின இந்த தோசைக்கல் இருக்குது பாருங்கோ நல்ல காய்ச்சி பழுக்க இருக்கக்கூடிய தோசைக்கல்லு இல்லை ஒரு டிராப் தண்ணி எங்கே போட்டோம்னா பஸ்ஸுன்னு எப்படி அது இல்லாமல் போதோ அது போல் இல்லாமல் போயிடும் உருக்குண்ட ஏன்னா ஆலை நல்ல தக்கன்னு எரிஞ்சு கொண்டு ஒரு அக்னிமயமா இருக்கக்கூடிய இந்த இரும்பு ஆலையில வந்து ஒரு டிராப் பட்டா எப்படி புஷுன்னு போது அது போல இல்லாமல் போயிடுது எது அந்த குணமுடைய மனமும் இல்லாமல் போயிடுது அது வந்து அரூபநாசம் அப்ப ஜீவன் முக்தி அடைந்தவன் இடத்துல இருக்கக்கூடிய மனம் இருக்கே அது மனமாக இருந்தால் கூட மனம் இல்லை என்ற சொரூபம் நாசம் அடைஞ்சிடுது விதேக முக்தி இடத்துல அதுவும் இல்லாமல் போறது அப்போ சாமானிய மனுஷனுக்கு என்ன மனம் அப்படின்னா சத்துவம் ராஜஸ் தமசு கலந்து 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 நல்லா நல்லா குண்டாக இருக்குது பாருங்கோ நல்ல சி இருக்குது சத்துவத்தை விடுங்கோ தமசும் ரஜஸும் கலந்துருக்கு அப்போ சத்துவமும் இந்த தமசும் கலந்து சத்துவம் ஒரு இருக்கிற இடம் கூட தெரியாமல் மருந்து கூட இருக்காது சத்துவம் சும்மா சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப சாத்விக்கும் நான் சாத்விக்கும் சாத்விக்கும் சொல்லிட்டு இப்படி ஆட்டம் போடுறேன் நான் ரொம்ப சாத்தியம் பேச்சுக்கு சொல்லிக்கிறேன் உள்ளுக்குள்ள ஒரே தமசு இல்லை ஒரே டைனமிக்காக இருக்குது ஒரே ஆக்டிவாக இருக்குது இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த ரஜோ குணம் இந்த டல்லாக கூட தமோ குணம் இது நிறைஞ்சிருக்கு பாருங்க இதுதான் மனசுன்னு சொல்கிறார் எந்த ஒரு மனசில் ரஜோ குணம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போதோ தமோ குணம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக போதோ அது மனம் நாசமாகி போச்சு எப்பேற்பட்ட நாசம் சொரூப நாசம் இந்த மனம் அப்போ அது மனசே இல்லை இது வெறும் சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கு வெறும் சத்துவம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த மனசு மனசுன்னு சொல்ல என்றார் அதனால் நாசம் அடைந்த மனம் மனம் என்று ஒன்று இல்லை ஆனால் ஒரு பேச்சுக்காக அந்த மனம் இருக்கு நம்ம சில இடத்துல தட்சிணம் கொடுப்போம்ல சில இடத்துல தட்சிணம் கொடுப்போம் இவ்வளோ பெரிய யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு அங்கே ஒரு அந்த இவர் இந்த யஜ்ஞ கர்த்தா இருக்கார் பாருங்கள் அவருக்கு தட்சணம் கொடுப்போம் இடத்துல பக்கத்தில் ஒரு ரூபா கொடுப்போம் அவர் ரெண்டு மணி நேரம் பண்ணியிருக்கார் ப்ரோக்ராம் ஒரு ரூபா கொடுப்போம் ஏன்னா என்ன தக் தக்ஷணம் கொடுத்தேன் ஆனால் தக்ஷணம் கொடுக்கல கொடுத்ததுக்கும் சமம் கொடுக்காததுக்கும் சமம் இந்த அம்பரீஷன் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த ஏகாதசி விரதம் இருந்துட்டு அப்போது துருவாசர் வருவார் அப்போது துருவாசர் வர லேட் ஆகிடும் ஒரு அதித்தியாக வந்து ஒரு நான் வரேன் பூஜை முடிச்சுட்டு ரெடியாக இரு லேட் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவருக்கு இது துவாதசி பாரணை பண்ணுறதா பண்ணாமல் இருக்குதான்னு புரியாது அப்போது இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்பார் நீ வந்து கொஞ்சம் துளசி தீர்த்தம் எடுத்து சாப்பிட்ருக்கோம் அது பாரணம் பண்ண மாதிரி ஆகும் பண்ணாத மாதிரி ஆகும் சில நேரத்தில் அது உப்புக்கு சேர்த்தா மாதிரி இருக்கும் சேர்க்காத மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சில இடத்துல நம்ம கூட்டின்னு போகும்போது அவங்களே கூட்டின்னு வாங்குவாங்க அது வந்து கூட்டின்னு வர்றதும் ஒன்று ஒன்று வராததும் ஒன்றுன்னு சொல்லுவோம் அது சேர்த்த மாதிரி இருக்கும் சேர்க்காத மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இது இந்த சத்துவம் அப்போ தமோ குணம் ராஜோகுணம் நிறைந்திருக்கக்கூடிய மனதை தான் மனம்னு சொல்கிறான் எங்கே தமோ குணம் ரஜோகுணம் இல்லாமல் போகிறதோ வெறும் சத்துவம் மட்டும் இருக்கோ அது சொரூப நாசம் அடைந்த மனம் அப்போ அந்த மனம் மனம்னு சொல்லாமே இருக்கலாம் ஆனால் பேச்சுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி அது ஜீவன் முக்தி யுரத்தில் இருக்கக்கூடிய சத்துவகம் நிறைந்த மனம் இருக்கே அது ஒரு மனமே இல்லை அது பாட்டுன்னு இருக்குது அவ்வளோதான் ஏதோ இருக்குது தெரிஞ்சு போனது இருக்குது இப்போ எரிந்த இப்போ கயிறு எரிச்சிட்டு எரித்த கயிறை வந்து பார்க்கும்போது அந்த கயிறு வந்து அப்படி கயிறு மாதிரி இருக்கு கயிறு மாதிரி எரிஞ்சு போச்சு அது எடுத்து இன்னொன்று கட்ட முடியாது அப்போ அப்போ அந்த கயிறாக அந்த கயிறு மாதிரி இருக்குது ஆனால் எரிஞ்சு போச்சு அதனால் பிரயோஜனம் இல்லை அப்போ அது மனம் போல் இருக்க ஆனால் மனம் இல்லை அது சத்துவம் நிறைந்த ஒரு மனம் இருக்கு குணம் நிறைந்த ஒரு மனம் இருக்குது அந்த தமோ குணம் இல்லாமல் போச்சு ரஜோ குணம் இல்லாமல் போச்சு அப்போ அங்கே வந்து என்ன எரிந்தது அப்படின்னா அஜ்ஞானம் எரிந்து அந்த நிறுவிகல்பம் சம்மந்தம் அஜ்ஞானம் எரிந்து தமோ குணம் ரஜோகுணம் முழுக்க முழுக்க இல்லாமல் போயிடுது வெளியில் வரும்போது என்ன ஆச்சு வெறும் குணம் சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய மனம் மட்டும் வெளியில் வருது அவ்வளோதான் அப்போ அந்த சரீரத்தில் சத்துவகும் நிறைந்த மனம் இருக்கிறது அது இருந்தும் ஒன்று தான் இல்லாதையும் ஒன்று தான் அப்படின்னு இங்கே ஒரு என்ன விஷயத்தை கொண்டு வரார் இதை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணும் ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணசே பூர்ணமாதாயே பூர்ணமேவாவசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் you mm you. -hmm.